ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மூணே மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு அதை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் மூணு நாலு சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால அஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்து இதை நல்லா குற குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் சட்னி நல்லா மையம் அரைப்படும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியை கழுவி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும் இது போல் செஞ்சீங்கன்னா ஹோட்டலில் எப்படி சட்னி கிடைக்குமோ அதே சுவையில் கிடைக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகாயை மூணாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த தாலிப்பை அந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுற வேண்டியதான் ரொம்பவே சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும் தேங்காய் சட்னி தானே இதில் என்ன இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதே போல் சட்னி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஹோட்டல்ஸ் வைலேயே மொறு மொறுன்னு தோசை பஞ்சு போல் இட்லி கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு வாட்டி இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்